எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நம்ம சாமானியன் ராமராஜனை வந்துட்டு திரும்பவும் சினிமாவுக்கு கொண்டுகிட்டு வந்த ஒரு பெருமை அப்படின்னு பார்த்தா மதியழகன் ராகேஷ் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அதிகப்படியான நன்றி சொல்லணும். காரணம் கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் நான் எப்போலாம் ராமராஜனை திரும்பி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சது உண்டு. அது அன்எக்ஸ்பெக்டடாக யதார்த்தமாக தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தகவல் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த படத்தை பற்றி பார்த்துருக்கோம். அந்த படத்தை மட்டும் இல்லாமல் அவருடைய லைஃப் அவருடைய ஜேர்னி கிட்டத்தட்ட முழுசாகவே 90% பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். சில தகவல் முன்னுக்கு பின் முரணாக இருக்கலாம், ஏன்னா நம்ம படித்த விஷயம் பார்த்த விஷயத்தை மட்டும்தான் ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ராகேஷை ரொம்பவே பிடிக்கும். ஸோ மீண்டும் ராமராஜன் திரைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு சில பேர் இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ராகேஷும் ஒரு காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு பயணத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ராமராஜன் இளையராஜா இவங்க பாடல்களை வந்து கிராஸ் பண்ணாமல் நம்மளால் பயணம் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அட்டகாசமான பாடல்கள், அருமையான படங்கள், கொஞ்சம் கூட ஒரு அருவறுப்பு இல்லாமல் ஆபாசங்கள் இல்லாமல் குழந்தைங்களோடு உட்காந்து பார்க்கலாம் அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ராமராஜனோட படங்கள் நிறைய இருக்குது, அத்தனையுமே சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த நடிகனை மறுபடியும் வெளியே கொண்டுகிட்டு வந்த ராகேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு சில நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத ஃபோட்டோஸ்லாம் கூட இதில் இருக்கும், பாருங்கள். மறக்காமல் ராமராஜனை மறுபடியும் சினிமாவுக்கு கொண்டுகிட்டு வந்த ராகேஷ் அவர்களுக்கு நீங்களும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்கள்.